ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரிட் மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பேர் டிராயிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, பட் டீட்டெயில் இருக்காது. ஒரு சில பேர் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் தெளிவில்லாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம தரப்போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நம்ம எப்படி கிரிட் மெத்தடை யூஸ் பண்ணலாம், கிரிட் மெத்தடில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில் என்னென்ன அப்படிங்கிறத சேர்த்து தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யாராவது நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா, இது ஒரு டுட்டோரியல் பேஸ் பண்ண சேனல். உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிரிட் மெத்தடுக்கு கிரிட் மேக்கர் ஆப் ஒன்று வேணும். ப்ளே ஸ்டோரில் நிறைய கொட்டி கிடக்கு. நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்க்குள்ளே போயிட்டு கேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது உங்களோட கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணால் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் கிரிட்டை சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 5 லைன்ஸ் இருந்தால் போதும், அதாவது 5 பாக்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ட்டு நான் 5 செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா 5 ரோவும் காலமும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே மெனு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளார போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரோக்கு நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய கலர் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது பாக்ஸுக்குள்ளார உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதாவது எந்தெந்த பாக்ஸுக்கு எந்தெந்த நம்பர் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். ஸோ நம்ம வந்து இதை கலர் கூட மாற்றிக்கலாம், இல்லை சைஸ் கூட பெருசாக்கி சின்னதாக்கிக்கலாம். ஸோ எனக்கு எல்லோ கலர் வேணும்னா எல்லோ கலர் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ சைஸும் நான் எனக்கு ஏற்ற சைஸில் பார்த்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா கீழே இருக்கக்கூடிய அந்த கோடு இருக்கு இல்லையா, லைன்ஸ், அந்த லைனோட கலர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு க்ரீன் கலர் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிக்சருக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சேவ் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன், ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக உங்களோட கேலரிக்கு சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டெல்லாம் சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அதே சைஸ் வரைய போகிறதில்ல. இப்போ இந்த கிரிட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிறது ஒரு பாக்ஸோட சைஸ் 1 சென்டிமீட்டர் வருது. ஸோ இதே நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேப்பரில் ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இதே சைஸில் தான் அந்த ட்ராயிங் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரோவும் காலமும் சூஸ் பண்ணுறீங்க, அதாவது இந்த பாக்ஸை எவ்வளோ சின்னதாக நிறைய சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை அதிகமாக சூஸ் பண்ணுறீங்களா, பெருசாக சூஸ் பண்ணுறீங்களான்னு பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கிரிட் லைன் வரைகிறப்போ கொஞ்சம் பெருசாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் அந்த பாக்ஸை போடுற மாதிரி வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வரையும் போது இந்த கிரிட் லைன்ஸ் போடுறதுக்கு அந்த கிரிட் லைன்ஸில் நம்பர் எழுதுங்க. ஸோ எத்தனை நம்பர்லாம் இருக்குது, எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணி வரைகிறதுக்கு பாக்ஸுக்குள்ளே என்ன ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை மறக்காமல் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, நம்ம வந்து இந்த பிக்சரை வந்து ஏற்ற மாதிரி நம்ம பேப்பரில் வந்து அதை பிரிச்சுக்கணும். அந்த பிக்சர் வந்து ஸ்கொயராக இருக்கா இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கான்ட்டு. என்னுடைய பிக்சர் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கொயராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ஏ4 பேப்பரை வந்து ஸ்கொயராக பிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் வந்து நான் பாக்ஸ் போடப்போகிறேன். அதாவது என்னோடய பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரோவும் 5, காலம்ஸும் 5. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த 5 பாக்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நான் வந்து 4 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர் வச்சு அதுக்கப்புறமும் ஒரு சின்ன சின்ன மார்க் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு 5 மார்க் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே இந்த லைன்லேயும் வச்சுட்டு, ஸோ அதே மாதிரி மேலே வைக்கிறப்பவும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மார்க் வச்சுக்கிறேன், 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இந்த பக்கம் ஒரு 5 மார்க்கு, கீழே ஒரு 5 மார்க் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம லைன்ஸ் வந்து போட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போடுறப்ப தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிரிட் மெத்தட் ட்ராயிங்க்கு ரொம்பவே முக்கியமானது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எந்த சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணி சென்டிமீட்டர் அளவு எடுக்கிறோமோ அதுவும், அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கிளியர் கட்டாக அந்த லைன்ஸை வந்து நம்ம போடுறோமோ இதுலேயும் தான் ஒரு கிரிட் மெத்தடோட ட்ராயிங் அடங்கியிருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா பர்ஃபெக்டான கிரிட் மெத்தடில் நீங்கள் ட்ராயிங் சூப்பராகவே பண்ணலாம். ஸோ அதை மறக்காமல் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் ரொம்பவே முக்கியம், சென்டிமீட்டர் அதோட ரொம்ப முக்கியங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கிரிட் லைன்ஸ் போடுறப்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க லைட்டாக போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லை, ஒரு மீடியமான ப்ரெஷரில் போடுங்க, அப்போ தான் கிரிட் லைன்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வரையலாம். ஸோ அதை மறக்காமல் பண்ணிக்கோங்க, வரையும் போது தான் லைட்டாக வரையணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நீங்கள் போடுற கிரிட் இருக்கு இல்லையா பேப்பரில், அதில் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் போட்டு வச்சுக்கோங்க.
ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நம்பர் போடுறப்போ அந்த நம்பரை வந்து பார்த்து ஈஸியாக எந்த பாக்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து பார்த்து வரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் எப்பயுமே வரையும் போது ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன்னா சென்டர் ஆஃப் த பாயிண்ட் அது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோலையும் காலம்லையும் ரெண்டாவது பாக்ஸில் தான் அந்த ஐ இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அந்த ரெண்டாவது பாக்ஸை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த பாக்ஸ் ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வரையணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்ஸில் நீங்கள் வரைய போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த பாக்ஸில் நீங்கள் வரையக்கூடிய அந்த ட்ராயிங் லைன்ஸ், இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா ஃபேஸோட ஷேப்போட லைன், ஸோ இந்த லைன் அந்த பாக்ஸுக்குள்ளே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்ட்டு பார்க்கணும். ஸோ அதே மாதிரி அந்த பாக்ஸுக்கு எந்த அளவுக்கு கேப்பில் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளார இந்த லைன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கவனமாக பார்க்கணும். நான் இப்போ வரைஞ்சிட்ருக்கிறத வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ வந்து ரைட் ஐ வரைஞ்சிட்ருக்கேன், ஆனால் அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து இன்னொரு அந்த ரைட் ஐயோட பாதி இருக்குது, பட் நான் அதை வரையில. இந்த ஒரே ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பாக்ஸில் என்னென்னலாம் ஆப்ஜெக்ட் இருக்கோ ஸோ அது எல்லாத்தையும் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டு நம்ம வரையணும். ஸோ இந்த மாதிரி கேப்ஸை வந்து நல்லா விட்டுருங்க அந்த பாக்ஸில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர் ஒன். ஸோ இதே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் போட்ரைட்டு நம்ம வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிரிட் மெத்தடில் ட்ராயிங் பண்ணுறப்போ ஒரு பாக்ஸுக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேனாக்கா, அந்த ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டியும் எல்லா ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த அவுட்லைனுங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கிரிட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேருந்தோ ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கேருந்தோ முடிப்பாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதாவது நம்ம வந்து இப்போ ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஐயில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு லெஃப்ட் டு ரைட்டு நம்ம எப்படி எழுதுவோம் இல்லையா, ஒரு லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் நம்ம கீழே எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ ரைட்டு லெஃப்ட் டு ரைட்டு நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு பாக்ஸாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வேணால் நீங்கள் வந்து ரைட்டு டு லெஃப்ட்டு லெஃப்ட் டு ரைட் எப்படி வேணால் போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே வரும்போது லெஃப்ட் டு ரைட்டு எல்லா பாக்ஸும் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் நீங்கள் எல்லா லைன்ஸையும் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு கொஞ்சம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது நிறுத்திட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கிரிட் மேத் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த கிரிட்டோடைய அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ட்ராயிங்கோட அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது நான் சொல்லலை, இன்டர்நெட்லேயும் அப்படி தான் போட்டிருக்கேன், நான் ரிசர்ச் பண்ணி தான் இதை வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து பார்த்திங்கன்னா இது வரையும் போது நான் வந்து இது நோட்டீஸ் பண்ணி பார்த்தேன். நான் ஃப்ரீஹேண்டில் தான் வழக்கமாக வரைவேன். ஸோ அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி கிரிட் மெத்தடில் அவங்க சொன்ன மாதிரி வரைஞ்சி பார்த்தப்போ அந்த அக்யூரசிங்கிறது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி அக்யூரசி வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் வரைகிறப்போ கொஞ்சம் ஒரு ஃபேஸ் வரைஞ்சிட்டிங்க ஒரு பாதி படம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா நிறுத்துங்க, படத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு, இல்லை அப்படின்னாக்கா அதை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக ட்ராயிங்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த கிரிட் லைன்ஸ்லாம் நீங்கள் அழிச்சிடுங்க. ஸோ அழித்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த லைன்ஸை அதாவது அவுட்லைன்ஸை வந்து அழிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில அவுட்லைன்ஸ்லாம் கொஞ்சம் லைட் லைட்டாக அழிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து திரும்ப வந்து லைன்ஸ் நீங்கள் போடுங்க. அப்படி போடுறப்பவும் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ அதாவது ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்தே போடுங்க. ரெஃபரன்ஸ் பிக்சர் கூட கம்பேர் பண்ணுங்கள், ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படியா இல்லையான்னு சொல்லிட்டு. எல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் லைன் எல்லாத்தையும் நல்லா டார்க்காக போட்டு முடிச்சுட்டு ட்ராயிங்கை ஃபினிஷ் பண்ணுங்கள். அவுட்லைன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான அவுட்லைன் ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.